Hi guys, welcome to GSP channel. வந்து யூடியூப்ல வந்து மிகப்பெரிய விஷயம் வாக்குவாதம் இல்லை ஃபைட்னு கூட சொல்லலாம். வந்து சோலோ யூடியூபர்ஸ் அண்ட் வந்து கார்பரேட்டிவ் யூடியூபர்ஸ் ரெண்டு விஷயம் நடந்துன்னு இருக்கு. சோலோ யூடியூபர்ஸ்னா யாருங்க? நாங்கள் தாங்க சோலோ யூடியூபர்ஸ். நாங்கள் என்ன பண்ணுறோம்? நாங்கள் வந்து மொபைல்லையோ கேமராலேயோ வீடியோ எடுக்கிறோம். நாங்களே எடிட் பண்ணுறோம். நாங்களே அதை என்னென்ன இப்போ ஒர்க் பண்ண முடியுமா பண்ணி சன்மெயில் எடிட்டிங் எல்லாமே பண்ணி நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுறோம். கார்ப்பரேட் சேனல்ஸ் அப்படி இல்லை, அவங்க கீழே ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 150 பேர் 200 பேர் கிட்டே இருப்பாங்க. இவங்க அந்த இந்த கார்ப்பரேட்டில் இருக்கிற ஆக்டர்ஸ் மட்டும் அதை நடித்து கொடுத்தா போதும் அந்த வீடியோஸை. அவங்க வந்து எடிட் பண்ணுறதெல்லாம் மற்ற அந்த கீழே இருக்கிற 100 200 பேர் பார்த்துருவாங்க. நாங்கள் அப்படி இல்லை, நாங்களே தான் எல்லாத்தையும் பண்ணணும். வீடியோவை நாங்களே எடுக்கணும், தமிழை நாங்களே செட் பண்ணணும், வீடியோ எடிட்டிங் நாங்களே பண்ணணும், எல்லாமே நாங்களே பண்ணணும். அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாலும் வியூஸ் வருமா வருமா எட்டி பார்த்துருந்தா 5 வியூஸு 10 வியூஸு 20 வியூஸ்ன்னு வந்ததுங்க ஸ்டார்டிங்கில். ஆனால் இப்போ வந்து சீரியல்லையும் நிறைய ப்ரோக்ராம் நடிச்சுட்டு வந்து போடுறாங்க. போட்டு ஒரு நாள்லேயே அவங்க 1 மில்லியன் வியூஸ் வருது. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு நாள்லேயே வந்து லேக்ஸ் கணக்கில் போகுது சப்ஸ்கிரைபரு. ஆனால் நாங்கள் வந்து 3 வருஷம் 4 வருஷம் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுருக்குறோம். 1 லட்சம் வருமானு எதிர்பார்த்துருக்குறோம். எங்கே வருது? 25,000 முக்கியம் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் முயற்சி விட மாட்டோம். இல்லை முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட்டுனே தான் இருப்பேன். இந்த கார்பரேட்டிவ் யூடியூபர்ஸ் கிட்ட கொஞ்சம் கேட்டுக்கிறது என்னென்னா, எங்களை போல சோலோ யூடியூபர்ஸை வாழ விடுங்க. வாழ வாழ விட நல்லா எழுதிக்கிங்க உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில். கேட்கும்போது நல்லா தான் இருக்குது, அதேமாதிரி எங்களை வாழ விடுங்க. ஏன்னா இதை நம்பி தான் எங்கள் குழப்பம் நடக்குது. உங்களை போல் நாங்கள் வந்து 2 ஜாப்லாம் இல்லை. இதுமாதிரி சின்ன சின்ன யூடியூப் சேனல் சின்ன அதில் வரைக்கும் அப்புறம் வச்சுன்னு குழந்தைகளை பால்லேருந்து மாத சம்பளம் எல்லாமே இதில் தான் பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் எங்களையே வாழ வாழ இப்படி பண்ணுங்கள், ஓகேங்களா? எங்களையும் கொஞ்சம் பாருங்கள். இது மாதிரி மற்ற யூடியூபர்ஸுக்கு கொடுக்குற மாதிரி காப்பிரைட் கிளைமு அதெல்லாம் கொடுக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா உங்களை நீங்கள் இந்த பிளாட்ஃபார்ம் விட்டால் உங்களுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது, நிறைய ப்ரோக்ராம்லாம் உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் எங்களுக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் இல்லை, ஒரே ப்ரோக்ராம் வந்து யூடியூப் லைவ் மட்டும்தான். அதை நாங்கள் பண்ணுக்கிறோம். மக்களாகி உங்ககிட்ட நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரி கார்பரேட் சேனல் சப்போர்ட் பண்ணுறத விட எங்களை மாதிரி சோலோ யூடியூபர்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா கண்டென்ட்டே இல்லாமல் வீடியோ போடுறாங்க, அவங்களுக்கு 1 மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுது. இது எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல. நாங்களை விழுந்து விழுந்து எடுத்த கண்டென்ட்லாம் எடுத்து எடிக்கி இடி என்னென்னோ பண்ணுறோம், இருந்தாலும் எங்களுக்கு அந்த வியூஸ் வரதில்லை. சரி, நம்ம எதுனா ஒரு நாள் டாப்பாக சொல்லிட்டு நாங்கள் வீடியோ கண்டினியூ போட்டுனே இருக்கோம். எங்கனா அந்த ரீச் நாங்கள் அடைவோம். இதனால் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து சோலோ யூடியூபர்ஸுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கார்பரேட் யூடியூபர்ஸு அவங்க எதாவது தவறாக பேசியிருந்தால் கூட அவங்களுக்கு அந்த காப்பிரைட் இஷ்யூலாம் கொடுக்காதீங்க தயவு செஞ்சு. கார்பரேட்டு கிளைம் கொடுத்தா கூட பரவாயில்ல, கார்பரேட்டு ஸ்ட்ரைக் கொடுக்குறீங்க. கார்பரேட் ஸ்ட்ரைக் கொடுத்தா அவங்க லைஃபே போயிடும். நாங்கள் 3 ஸ்ட்ரைக் வந்திருந்தால் அவங்க லைஃபே போயிடும். அது நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இது லைஃப் இது போயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை, இந்த யூடியூப் மட்டும் தான் பிளாட்ஃபார்மாக நாங்கள் பண்ணி நம்பி வீடியோ போட்டுருக்கோம். உங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம், கிளைம் தானே இப்போ காப்பி கொடுத்தா என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம். எங்களுக்கு அப்படி இல்லை, இது கொடுத்து 3 காப்பீடு கொடுத்து அதை சேர்த்துக்கிட்டு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம்மா. 3 வருஷமாக உழைப்பு உழைச்சி இப்போ தான் ஓரளவுக்கு வந்திருக்கோம். நீங்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு அதெல்லாம் கொடுக்காதீங்க, நிறைய சேனல் கொடுத்துருக்கீங்க. அதை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதெல்லாம் இப்படி பண்ணுறாங்க டிவி ப்ரோக்ராம்லையும் படத்துலேயும் மட்டும் நல்ல மாதிரி அடிக்கிறாங்க, ஆனால் ரியல் லைஃப்பில் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் வாழ வாழ விடுங்க, சரிங்களா? நான் சொல்ல வந்தேன்னா, சோலோ யூடியூபர்ஸ்க்கு பிரச்சனை பண்ணாது, கொடுக்காதீங்க. அவங்கள உங்களை விட கீழ் மட்டத்தில் வளர்ந்து வந்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்திருக்கோம். 7 வயசு 5 வயசு அப்படி பார்த்து பார்த்து இப்போ 100 200 வயசு போகிறது ரொம்ப கஷ்டம் எங்களுக்குலாம். அதெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்து வந்துருக்கோம். திடீர்னு நீங்கள் வந்து ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு இந்த வீடியோ ஏதோ சொல்லிட்டாங்க சொல்லிட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்றீங்க. தவறாக பேசுகிறாங்க சொல்கிறீங்க, அது ஓகே, தவறாக பேசுகிற சேனல் கொடுத்தீங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து தவறே பண்ணாமல் நல்லது பேசுகிற சேனல்லாம் கொடுத்துருக்கீங்க, மதன் கவர் சார் சேனல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஏதோ ப்ரைவசி மெசேஜ் எதுவும் வந்திருக்கு, வயலன்ஸ் மெசேஜ் இந்த யூடியூப்லேருந்து வந்திருக்கா சொன்னார் நேற்று. பார்க்கும்போது எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. நான் பார்த்தேன், அதில் எதுவும் தவறாகவே பேசலை, அவர் சேனல் பேர் கூட சொல்லலை. ஆனால் அவருக்கே இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. என்னடா என்ன, நானே யோசித்தேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோலோ யூடியூபர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. உங்களிடமே தான் நாங்கள் இருக்கோம்.
காப்பரேட்டிவ் பீப்பர்ஸ்லாம் அவங்க யூடியூப்லாம் கூட அவங்களுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது, நிறைய சேனல்ஸ் இருக்குது, அவங்க போயிடுவாங்க. நாங்கள் அப்படி இல்லை, எங்களுக்கு இதுதான் ஒரு வழி, இதுதான் லைஃப், இதுதான் என்டர்டெயின்மெண்ட், எல்லாமே இதுதான், உங்கள் எல்லாமே தான் அங்கே இருக்கும். ஆனால் எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி காப்பரேட் ஸ்ட்ரைக்கு காப்பரேட் கிளைம்லாம் கொடுக்காதீங்க. காப்பரேட் யூடியூபர்ஸ் தயவு செஞ்சு ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஏன்னா இது நம்ம நாங்கள் லைஃபே இதில் தான் இருக்குது, அதனால் தயவு செஞ்சு இதுமாதிரி பண்ணாதீங்க. இந்த கார்பரேட் கிளைம்லாம் கொடுக்காதீங்க சரிங்களா. ட்ரோல் பண்ணுவாங்க, எல்லாம் நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறாங்க, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ட்ரோல் பண்ணுறாங்க, மீம் நிறைய மீம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க, நீங்களே பார்த்துருந்தா இருக்கீங்க. ஆமத்தில் நீங்கள் பாத்ரூம் டூர்லாம் போட சொல்ல ட்ரோல் பண்ணாமல் இருக்க முடியாது, ஏன்னா அது நான் கேட்கும் போதே எனக்கு ஒரு பாத்ரூம் டூர்னாலே நெஞ்சில் வந்து நிற்குது, வெளியே தான் வரல ஒன்றும், ஏன்னா அது மாதிரி இருக்குது. உங்களுக்கே அது தப்புன்னு நான் தப்புன்னு சொல்ல வரல, உங்களுக்கு தெரியும் பாத்ரூம் டூர் ஏன்னா ஏதோ டூராக இது வண்டலூர் சுகம் இது போக போகிறீங்க, பாத்ரூம் போகிறதுலாம் ஒரு டூரா, கொஞ்சம் பார்த்து போடுங்க வீடியோவை சரிங்களா. இப்போ டூர்னால் எனக்கு தெரிஞ்சு வந்து நான் வந்து இந்த ஊட்டி போகிறது கொடைக்கானல் போகிறது அதான் டூர் நினச்சிருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சு பாத்ரூம் காட்டுறது, அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜை தந்து காட்டுறது, இதெல்லாம் டூருன்ட்டு இப்போ எனக்கே தெரியும். பெட்ரூம் டூரு பாத்ரூம் டூரு இந்த நட்புறவை காட்டுறீங்க, எனக்கு அதெல்லாம் இப்போ தான் தெரிஞ்சு யூடியூப்பில் வந்து. மக்களுக்கு புரோஜனமான கண்டென்ட்டாக போடுங்க. ஆனால் ஒரு சில யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்க லைஃபே அதுக்கு பண்ணி வைக்கிறாங்க. நான் கூட ஸ்டார்டிங்கில் வந்து காரு ஒர்க் அதெல்லாம் போட்டிருந்தேன், ஏன்னா மக்களுக்கு கொஞ்சம் நல்ல விழிப்புணர்வு தரணும்னு சொல்லிட்டு கார் வீடியோலாம் போட்டிருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு அதில் வேலையும் கொஞ்சம் டல் ஆகிடுச்சு, அதனால் போட முடில. அதனால் எனக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டு ஃபேங்க் எல்லாம் எடுத்து போட்டுருக்கேன். அதனால் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு சிரிக்க வைக்கிற மாதிரி அந்த மாதிரி கண்டென்ட் தான் போட்டுருக்கேன். முடிஞ்சளவு நல்ல கண்டென்ட்டாக போடுங்க. பாத்ரூம் டூர் அதெல்லாம் போடாதீங்க தயவு செஞ்சு, நான் பார்க்கவே முடியல, தயவு செஞ்சு பார்க்கவே முடியல. இந்த பாத்ரூமை நான் நல்லாதான் இருக்குது பாத்ரூம், அது காட்டுறது ஒரு இதுவா பாத்ரூம் என்ன பார்ப்பாங்களா, அதில் மில்லியன் கணக்கில் ஓடி இருக்குது, நம்புற மாதிரியாக இருக்குது. அவன் லைஃப் கஷ்டப்பட்டு செஞ்ச வேலை கற்றுக்கின வேலை எல்லாத்தையுமே யூடியூப்பில் போட்டு மற்றவங்களுக்கு டீச்சிங் பண்ணித்தரான், இல்லை நல்ல எஜுகேஷன் நல்லா சொல்லித்தராங்க. எவ்வளோ எவ்வளோ நல்ல விஷயம்லாம் அந்த யூடியூப்பில் பண்ணுறாங்க, பார்த்துன்னா இருக்கேன். பியூட்டி பிளாட்ஃபார்ம்ன்றது ரொம்ப பெரிய தளம், அதில் வந்து இது பாத்ரூம் டூரு ஃப்ரிட்ஜ் டூரு இதுமாதிரிலாம் போட்டு மில்லியன்கள் சம்பாதிக்கிறீங்க. சரி சம்பாதிங்க வேணாம் சொல்ல, ஆனால் நான் ட்ரோல் பண்ணுற நல்ல மாதிரி ட்ரோல் பண்ணுறேன். நம்ம சோலோ யூடியூபர்ஸு இது மாதிரி இப்போ இது பண்ணாதீங்க, அதாவது ஸ்காட்லஸ் ஸ்ட்ரைக்கு கிளைம் அதெல்லாம் கொடுக்காதீங்க தயவு செஞ்சு. நான் இதை நம்பி தான் அவன் வாழ்க்கை நடக்குது. மூணு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் கொடுத்துடலாம் மூணு ஸ்ட்ரைக்கு, அதுக்கப்புறம் அவங்க லைஃப் நான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சரிங்களா. இது தயவு செஞ்சு இது யோசித்து நீங்கள் பண்ணுங்கள் இருந்தாலும். அவள்தான் அப்படி எதாவது சொல்லணும்னு நினச்சேன், ஏன்னா எல்லா யூடியூபர்ஸும் பேசுகிறாங்க, நம்மளும் பேசுனா தப்பாயிடும், நம்மளும் அந்த சோலோ யூடியூபர்ஸ் இருந்தால் நம்மளும் பேசி தான் ஆகணும். அதனால தான் இந்த வீடியோ போடுறேன், ஏன்னா தப்பு இருந்தால் மன்னிப்பு கேட்டுருக்கேன், சாரி பாய் ஃப்ரெண்ட்ஸ்.